இளைஞர்களை இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதியோ யாராக இருந்தாலுமே வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கல, கால சூழ்நிலைகள் மாறக்கூடிய இதை அதை ஏற்றுக்கொள்வதும் அதை உள்வாங்கி கொண்டு வந்து நம்ம வாழறதும் வந்து தான் நம்மளை வந்து உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதுமே ஒரு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, எல்லாரோடையுமே ரிலேட் பண்ணக்கூடிய, தன்னோட ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இளைஞர்கள்கிட்ட கூட உட்கார்ந்து டாக்டர் எழிலன் அவரும் அவரோட நண்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மகனுடைய வயசில் இருக்கக்கூடியவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்ததுக்கு காரணம் அந்த ஒரு தேடல் எப்பயுமே இருக்கும். நம்ம கூட நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டா கூட அந்த பேப்பரை படிக்காமல் தூக்கி போடுறதுக்கு அவரால் முடியாதுன்னுட்டு. ஸோ அந்த அப்டேட் அவருக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முதலமைச்சர் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அப்படி வந்து நாங்கள் விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.